இந்த மோட்டிவேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய என்ன நம்மளே நினைப்போம், எனக்கு மட்டும் ஏன் வந்து ஆண்டவர் ரொம்ப சோதனை தகுறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒரு தோல்விக்கு மேலே தோல்வி வந்துட்டே இருந்தோடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்தோடனே கடைசியில் அவங்க அப்பா கிட்டே போய், அவங்க அப்பா எனக்கு வந்து லைஃபே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து தோல்விக்கு மேலே தோல்வி வந்துட்டே இருக்கு, எனக்கு சுற்றி இருக்கவங்களாம் கூட நல்லா தானே இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்பா வந்து, சரி இவளுக்கு நம்ம இந்நேரத்தில் நம்ம என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா நம்ம எவ்வளோ தான் பேசி புரிய வச்சாலும் நமக்கு புரியல, சரி நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சுக்காம இப்போ ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவர் என்ன பண்ணார்னா, இங்கே மறுநாள் என்ட்டவா நான் உனக்கு வந்து ஒன்று ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்களாம். உனக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மூணு பொருள் எடுத்து வச்சிருப்பாராம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சிருப்பாராம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முட்டை எடுத்து வச்சிருப்பாராம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா காஃபி கொட்டை, அந்த பீன்ஸ் காஃபி பீன்ஸ் சொல்லுவோம், அந்த கொட்டை அந்த காஃபியோட கொட்டை அதை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மூணையும் எடுத்து வச்சுட்டு அது இதை வந்து ஃபஸ்ட்டு தூக்கிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒன்று ஒன்றா தூக்கி பார்ப்பாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த உருளைக்கிழங்கை தூக்கி பார்த்தோன்னே இது இருக்குது, இந்த முட்டையை தூக்கி பார்த்தோன்னே இது அதனுடைய வெயிட் என்ன, இப்போ முட்டையை கீழே போட்டால் அது உடஞ்சிற தன்மையில் இருக்குது, இப்போ காஃபி கொட்டையை அதை பார்க்கவும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை வந்து எல்லாத்தையும் கேட்பாராம். அதை பாப்பாவும் வந்து எல்லாமே சொல்லிச்சான். கடைசியில் அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்து வந்து மூணு இதுலேயும் மூணு பாத்திரத்துலேயும் நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து வச்சுருந்தாங்க. மூணுலேயுமே ஒரே அளவு வந்து சூடு அதிக்கிற தண்ணி வச்சோன்னே ஒன்றொன்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே போடுறாங்க, அடுத்து முட்டை எடுத்து உள்ளே போடுறாங்க, அதுக்கடுத்து அந்த காஃபி கொட்டையை எடுத்து வந்து உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் மூணுமே கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஒரே ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து கால் மணி நேரம் வந்து அதை வந்து நல்லா வேக வச்சுட்டாங்க, நல்லா சூட வச்சுட்டாங்க. அப்படி சூடினதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து எடுத்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, ஒரு ஒரு தான் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒன்று ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மூணு பானையிலையும் தனித்தனியாக அந்த மூணு பொருளையும் வந்து போட்டாங்க. ஒரே அளவு ஹீட்டாக இருக்குது. இவங்க அப்பா வந்து அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த பாப்பாவுக்கு வந்து பொறுமையே இல்லாதுன்னு திருப்பி வந்து கேட்குது, என்னப்பா நீங்கள் வாடி பானையில் என்னத்தையோ போட்டு நீங்கள் வாடி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருமா, அது ஒரு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவும் அங்கிட்டிக்கிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பா அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த பானையில் உள்ள பொருட்கள்லாம் எடுத்து வந்து வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கை பார்த்து அப்பா அவங்க அப்பா கேட்குறாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து அமுக்கிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்பூன் மாதிரி கொடுக்காங்க. அவனை அமுக்கி பார்த்தோன்னே அது ரொம்ப லேஸாக இருக்குப்பா, முன்னாடி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா. உடனே ரெண்டாவது வந்து அந்த முட்டை இப்போ எப்படி இருக்குப்பான்னோடனே, முட்டை மொதல் உடையிற மாதிரி இருந்துச்சுப்பா இப்போ ஹார்ட் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப கடினமாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த பாப்பா சொல்லுது. இப்போ காஃபி பீன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருனோடனே அவங்க அப்பா வந்து ஏற்கனவே அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து மொதல் கொட்டையாக சாதாரணமாக இருந்துச்சு, இப்போ இந்த கலரையே தண்ணியோடைய கலரையும் மாற்றிடுச்சு, தண்ணியோடைய டேஸ்ட்டையும் மாற்றிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. உடனே இந்த மாதிரி தான்ப்பா நம்மளுடைய லைஃப்பும், எல்லாருக்குமே கத்தர் வந்து ஒரே அளவுக்கு சோதனை தான் தராரு, எல்லாருமே ஒரே அக்கினியின் வழியாக தான் போவாங்க மனுஷங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த ப்ராசஸ் வழியாக போயிட்டு வரப்போ ஒவ்வொரு விதமாக வந்து மாறிடுறாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு சில பேர் இருந்தாலும் அந்த சோதனையின் வழியாக போயிட்டு அந்த அக்கினியின்குள்ளே போயிட்டு வர்றப்போ அவங்க வந்து அந்த இருதயத்தில் உள்ள அந்த உள்ளான பலனை வந்து இழந்துடுறாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அதுக்கடுத்து ரெண்டாவது முட்டை, முட்டை வந்து சாஃப்டாக ஈஸியாக உடையிற தன்மை மாதிரி இருந்தாலும் அந்த ஹீட்டுக்குள்ளே போயிட்டு வரப்போ ரொம்ப கடினமாகிடுது, ஹார்டாக ஆயிடுது, அவர் இருதயம் வந்து கடினமாகிடுது, அந்த மாதிரியே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், இந்த காஃபி கொட்டை மாதிரி நம்ம அக்கினிக்குள்ளே போகும்போது நம்மளுடைய அந்த கலரையும் மாற்றி அந்த சுவையும் மாற்றி அந்த சூழ்நிலையே அது மாத்திர மாதிரி ஒரு நறுமணதும், நம்ம வந்து எப்போயும் காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு நறுமணம் நல்ல ப்ளசண்ட்டாக வந்து வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல நறுமணம் வீசுகிறவங்களாகவும் இருக்கணும், அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு அழகாக நம்ம வந்து கொடுக்குறவங்களாகவும் வந்து நம்ம மாறணும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க போறியா, இல்லை முட்டை மாதிரி இருக்க போறியா, இல்லை இந்த காஃபி பீன்ஸ் மாதிரி இருக்க போறியா அப்படின்றத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த ஒரு மெசேஜ் வந்து கொடுப்பாங்களாம். இதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஒன்று குறந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்,
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இடத்துல அழகாக வந்து எழுதியிருக்கு, எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு சோதனை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. மனுஷருக்கு நேரடிக்கிற சோதனை தான் நமக்கு நேரிடுது, ரெண்டாவது நம்ம தாங்கிக் கொள்கிற அளவுக்கு தான் அவர் தருவார். நம்ம திராணிக்கு மிஞ்சி அவர் வந்து எப்பயுமே சோதிக்க மாட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவர் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அதுலேருந்து நம்ம வெளியே வரும்படியான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் தேவன் நமக்காக தருவார். ஒருவேளை வந்து இந்த ஒரு ஒரு சோதனை மேலே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து சோதனை மேலே சோதனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு ஒரு சோதனை வழியாக ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சோதனையை தாண்டி நம்ம எப்படி வர்றோம், நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கடுத்து நம்ம எப்படி மாற்றோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு மாதிரியும் அந்த முட்டை மாதிரியும் நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலும் சரி, இல்லை நம்ம சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்தாலும், ஒருவேளை இத்தனை நாள் அப்படி இருந்தாலும் இனிமே ஜோமனுங்க ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் சோதனை முடிச்சு வர்றதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நான் இருக்கணும், ஒரு நறுமணமாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நறுமணமாக மாற்றுவார். இந்த மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த கதை இந்த சத்தியம் அவங்களுக்கு தரல அப்படின்னா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.